ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மந்த்து ஸ்டார்டிங் ஆகிடுச்சு, திங்ஸ் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிமார்ட் தான் போயிருந்தோம். நாங்கள் மோஸ்ட்லி வந்து டிமார்ட் போக மாட்டோம், ஏன்னா நாங்கள் இருக்க ஏரியாவுக்கும் டிமார்ட்க்கும் வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட் வந்து அவன்யாபுரம் போகிற வழியில் இருக்குது, அதாவது சிட்டிக்கு அவுட்டரில் இருக்குது. இங்கேன்னு இல்லை, எங்கே டிமார்ட் இருந்தாலுமே, அதாவது மோஸ்ட்லி இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே டிமார்ட் வந்து சிட்டிக்கு அவுட்டரில் தான் இருக்குது. நான் பார்த்தது ரெண்டு இடத்துல, மதுரையிலையும் திண்டுக்கல்லையும் நான் பார்த்துருக்கேன். திண்டுக்கல்லையும் அதே மாதிரி சிட்டிக்கு அவுட்டரில் தான் இருக்கும். இப்போ டிமார்ட்டில் உள்ளே வந்ததுமே, நுழைஞ்சதுமே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் ஐட்டம் தான் வச்சுருக்காங்க, அது பல்க் குவான்டிட்டிஸில் தான் வச்சுருக்குறாங்க. சிங்கிளாகவும் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு பார்த்ததுமே பரவாயில்ல, இவ்வளோ பெரிய பேக்கெட் வந்து இவ்வளோதான் ரேட்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பார்க்க தோணும். அதனால் உள்ளே நுழைஞ்சதுமே வந்து அதுதான் ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரை நட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ட்ரை நட்ஸ்லாம் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு எம்ஆர்பியிலேருந்து ஒரு 80 ரூபீஸ் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பல்க் குவான்டி, அதாவது ஒரு பெரிய பேக்கெட்டில் 10 ரூபா பேக்கெட் வந்து இருக்கக்கூடிய ஒரு 10 பேக்கெட் இருக்கும் இல்லையா பெருசு, அதுக்கும் அப்படி தான் ரேட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எம்ஆர்பியிலேருந்து டிமார்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வந்து எல்லா பிஸ்கட்ஸ்க்குமே கொடுத்துருக்குறாங்க. மோஸ்ட்லி இந்த டார்க் ஃபேண்டஸிலாம் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிமாலயா ஹனி அந்த வேஃபியெல்லாம் வந்து ரொம்ப நாள் இந்த ஆஃபர் இருக்குது, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே போய் பார்த்து ஷாக்கான விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸு 5 kg பேக்கெட் வந்து 700 சம்திங் அங்கே போட்டிருக்கிறாங்க. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 400 சம்திங் தான். அதுதான் வந்து இருந்ததே ரொம்ப பெரிய ஷாக்கான விஷயம். அதுக்கப்புறம் ஆச்சியில் வந்துட்டு மசாலா தூள் எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க, பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. ஆனால் சக்தியில் வந்து எல்லாமே நிறைய பல்க் குவான்டிட்டிஸில் தான் வச்சுருந்தாங்க, 50 கிராம் பேக்கெட்ஸ் வந்து எதுவுமே அதிகமாக காணும். அதாவது நான் தேடினதில் வந்துட்டு அது கிடைக்கல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த ரெடிமேட் குலாப் ஜாமுன், அது ரசகுல்லா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் வந்துட்டு ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ அந்த ஆஃபர் வந்து போட்டிருக்கிறாங்க. இதுக்கடுத்து வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேபி ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு சோப்பு இதெல்லாம் இருந்துச்சு, அங்கே தான் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். பேபி ஐட்டம்ஸில் அவங்க செலக்டடாக வந்துட்டு ஒரு 3 தான் வச்சுருந்தாங்க, ஜான்சன்ஸ் பேபி, அதுக்கப்புறம் ஹிமாலயா, அதுக்கப்புறம் வந்து மாமா எர்த், இந்த 3 தான் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பாப்பாவுக்கு ஹிமாலயா தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், அதில் மட்டும் சோப்பு ஷாம்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிச்சனுக்கு தேவையான திங்ஸ்லாம் இருந்துச்சு, கிச்சனுக்குன்னு தெரியாது ஹவுஸ் கிளீனிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருந்தது, மாப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வைப்பர்ஸு, அப்புறம் முறம், இதெல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க நிறையா. நம்ம கிளாஸ் ஸ்டவ் மினிமம் வந்து 2000 வந்து வாங்கலாம், பட் அங்கே நல்ல ப்ரெஸ்டீஜ் கம்பெனி இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த நான்ஸ்டிக் பேனு, தவா, இது எல்லாமே வந்து நீங்கள் வெளியே எடுக்கிறதுக்கு பதிலாக டிமார்ட்டில் போய் எடுத்தோம் அப்படின்னா 3 பீஸ், அதாவது 3 செட் வந்து 1700 அந்த ரேட்டில் தான் இருக்குது. எல்லாமே வந்து பிராண்டடில் தான் இருக்குது, ப்ரெஸ்டீஜ் அந்த மாதிரி தான் இருக்குது. குக்கர்ஸும் அதே மாதிரி தான். நான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த ஹேர் பேண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன், அதெல்லாம் எல்லாமே ரேட்லாம் வந்துட்டு ரொம்ப லோ லெவலில் தான் இருந்துச்சு, பட் ஆனால் அதோடய குவாலிட்டி சூப்பராக இருக்குது. 34 ரூபீஸு, 39 ரூபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கிளிப்பு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த கிளிப்போட ரேட் வந்து 39 தான், ஆனால் 3 பீஸ் இருக்குது, ஆனால் சூப்பரான இது குவாலிட்டி, உடையவே உடையலை. நான் நிறையா டைம் கீழே போட்டேன், பட் உடையவே இல்லை. அதுக்கப்புறம் ஹேர் பேண்டும் அதே மாதிரி தான், ஒரு 12 ஹேர் பேண்ட்ஸ் இருக்குது ஒரு இதில், ஒரு பேக்கெட்டில், அதோடய ரேட்டுமே அப்படி தான், 34 ரூபீஸ் தான், அதுவுமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல்லாகவே வந்து வாட்டர் பாட்டில்ஸ், அதாவது சாரி ஃப்ளாஸ்க் எல்லாமே வச்சுருந்தாங்க. மில்டனும் வச்சுருக்குறாங்க, நார்மல் குவாலிட்டியில் இருக்கிற நார்மல் ப்ராண்டும் வச்சுருக்குறாங்க, டிமார்ட் ப்ராண்டும் வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கு எல்லாம் ரேட் எவ்வளோங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நான்ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய சாஸ் பேன்ஸு. இதில் நம்ம வந்து 200க்கெலாம் நம்ம வாங்குவோமா அப்படின்னு கேட்டால், அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ரேட்டுக்கெலாம் வந்துட்டு சாஸ் பேன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே. இதெல்லாமே குட்டி குட்டி கடாயி, அந்த சைடெலாம் வந்துட்டு ஆயில் ஊற்றி வைக்கிற மாதிரி குட்டி குட்டி பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்கூல் டைம் அப்படிங்கிறதுனால டிஃபன் பாக்ஸஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து ஹாட் பேக்கு,
அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ்லேயே வந்து கண்டெய்னர் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. டிஃபன் பாக்ஸோட பேகு, அதுக்கப்புறம் லன்ச் டேபிள், லன்ச் டேபிள்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலருந்தே இருக்குது. அதுவும் சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா குஷன் கவர் இருந்தது, அதுவுமே பார்த்திங்கன்னா ரேட் வந்து 90 ரூபாயிலருந்து ஆரம்பிக்குது. கிட்ஸ் பிளாங்கெட்லேயுமே வந்து 249 இருக்குது, 349 இருக்குது. நான் வந்து 249 ஒரு பிளாங்கெட் எடுத்துகிட்டு வந்தேன், ஏன்னா இன்னைக்கு குளிர்காலம் வருது இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு நான் 249 ஒரு நல்லா மொசு மொசுன்னு இருக்கும் இல்லையா அந்த பிளாங்கெட் வந்து ஒரு பாப்பாக்காக ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இங்கிட்ட எல்லாமே டவல்ஸ் தான். டவல்ஸ்மே பார்த்திங்கன்னா குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி ரேட்டுமே வந்து கொஞ்சம் அக்செப்டபிளாக தான் இருக்குது. நான் வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு அவங்க பிறந்தப்போ எடுக்கிறதுக்காக வந்துட்டு அவளுக்கு நல்ல சாஃப்டான டவல் வேணும்னு சொல்லி ஒரு 220 வந்து ஒரு டவல் எடுத்தேன். அது இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், செம்மையாக இருக்குது அந்த டவலு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் போய் லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ ஒர்க்காக ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்தேன், அது வந்து ரேட்டு வந்து 100 தான். பட் அது சைஸ் ஆகட்டும் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜார்ஸு. இப்போ கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாகிட்டுருக்குது. கண்டெய்னர்ஸ் மாதிரி ஒரு 7 செட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, அது எல்லாமே ரேட் வந்து 121 அந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீ மக்ஸு, இந்த மக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 39 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது, ஏன்னா அது கொஞ்சம் நல்லாவே வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரேட் வந்து ஒரு 29 89 வரைக்குமே அந்த மக்ஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பிளேட்டு, பிளேட் வந்து 69 ரூபாயிலருந்து 150 ரூபா வரைக்கும் ரேட் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த பிளேட் ரொம்ப பிடிச்சிருந்தது, லீஃப் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து என் ஹஸ்பண்ட்டை காமிச்சிட்டு இருந்தேன். இதோட ரேட் வந்து 99 ருபீஸு. அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஜூஸ் ஜாரு, இப்போ ஷார்ட்ஸ்லாம் வந்து போட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் ஜாரில் வச்சு தான் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இது எல்லாமே வாட்டர் பாட்டில்ஸ் வந்து பவுச்சோட, இது வந்து கப் அண்ட் சாசரு. கிஃப்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஒர்த்தான ஒரு திங்ஸ்ன்னு சொல்லுவேன். இது வந்து 4 கண்ணாடி ஜார் சேர்ந்து 99 ருபீஸ் தான். கப் அண்ட் சாசர் இதெல்லாமே ரேட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இன்னும் நான் வந்து இன்னும் 2 வீடியோ வந்து டிமார்ட் ஷாப்பிங் பண்ணதை வந்துட்டு நான் போஸ்ட் பண்ண போகிறேன், எல்லாருமே பாருங்கள். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த ஸ்டேஷனரிஸ் எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.